மிர்ச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பதினைந்து மாதங்களுக்கு பிறகு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகனுக்கு பிணை வழங்கியது நீதிமன்றம். காஷ்மீர் அருகே இந்திய எல்லையில் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதியை சுட்டுக் கொன்றது இந்திய ராணுவம். முதலமைச்சர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் பவானி சிங் நீக்கம் குறித்த ஆவணங்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல். சோனியா காந்தி மருமகன் வதேராவை விமர்சித்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தர்ஜித் சிங் காங்கிரஸில் இருந்து விலகல். நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள் நாளை மறுநாள் முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவு. இலங்கையிலிருந்து நூதன முறையில் மதுப்புட்டிகளை கடத்தி வந்த சென்னை இளைஞர் வானூர்தி நிலையத்தில் கைது. விழுப்புரம் மாவட்ட கூட்டுறவு இணைப்பதிவாளரை கண்டித்து கூட்டுறவு சங்க பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். விருத்தாச்சலத்தில் பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பத்திரப்பதிவு எழுத்தர்கள் வேலைநிறுத்தம். குடிநீர் கேட்டு உளுந்தூர்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம். நாகர்கோவிலில் வீட்டில் எரிவாயு உருளை வெடித்ததில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசம். ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.